அதிமுகவோட இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த அதிமுக வரவு செலவு அறிக்கைய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கு. இதனால பொதுக்குழு முடிவுகள் அனைத்தையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கா என்ற கேள்வி எழுந்திருக்கு. ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல இடைக்கால பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓ பன்னீர்செல்வம் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டாரு. பொதுக்குழு தீர்மானங்களை இபிஎஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்துல தாக்கல் செஞ்சது. அதுக்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பும் பல்வேறு மனுக்களை தேர்தல் ஆணையத்துக்கு தாக்கல் பண்ணியிருந்தது. அதிமுக பிளவு விவகாரத்துல தேர்தல் ஆணையம் இதுவரை எந்த முடிவும் எடுக்காத நிலையில இப்ப வரவு செலவு அறிக்கையை ஏத்துக்கிட்டு இணையதளத்துல பதிவேற்றி இருக்கிறதால இபிஎஸ் ஆதரவாளர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. அதிமுகவோட ஒற்றை தலைமை யார் என தொடங்கிய உட்கட்சி விவகாரம் கடந்த 6 மாதங்களா பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஜூன் 23 நடந்த பொதுக்குழு கூட்டத்துல எந்த ஒரு தீர்மானமும் கொண்டு வரப்படவில்லை. அதுக்காக ஜூலை 11 செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். அதே பொதுக்குழுல ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரோட ஆதரவாளர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாங்க. அதிமுக பொதுக்குழுல வரவு செலவு கணக்கை அமைப்பு செயலாளரான முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தாக்கல் செஞ்சாரு. வழக்கமா பொருளாளர் மட்டுமே வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்வாரு. ஆனா பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழுவுக்கு வராத நிலையில அமைப்பு செயலாளரான விஜயபாஸ்கர் அதனை தாக்கல் பண்ணாரு. அதுக்கப்புறம் கட்சியின் பொருளாளரா திண்டுக்கல் சீனிவாசன் தேர்வு செய்யப்பட்டார். இந்த பொதுக்குழுல ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட நிலையில எடப்பாடி பழனிசாமிய கட்சியை விட்டு நீக்குவதா அறிவிச்சாரு ஓபிஎஸ். இருதரப்பும் மாறி மாறி கட்சியிலிருந்து நீக்கிய சம்பவங்கள் பல மாதங்கள் அரங்கேறிச்சு. இது தொடர்பா அனைத்து வழக்குகளும் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் சென்று மேல்முறையீடு காரணமா இப்ப உச்சநீதிமன்றம் வரை இருக்கு. அடுத்த கட்டமா இந்த வழக்கு விசாரணை வர ஜனவரி 4 வர இருக்கு. அதிமுகவோட பொதுக்குழு தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் ஏற்காமல் இருந்து வரும் சூழல்ல அதிமுகவின் வரவு செலவு குறித்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த 29/9/2022 3/10/2022 அன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட ஆடிட்டர் ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் பினான்சியல் இயர் 2021-22 தேர்தல் ஆணைய பக்கத்துல பதிவேற்றப்பட்டிருக்கு. இதனால எடப்பாடி பழனிசாமிய இடைக்கால பொதுச் செயலாளரா தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கு. அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர்னு கையெழுத்திட்டு இதை எடப்பாடி பழனிசாமி தாக்கல் பண்ணிருக்காரு. அத தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களையும் ஏற்றது என்பதாகத்தானே பொருள் என குறிப்பிடுது இபிஎஸ் தரப்பு. தேர்தல் ஆணையத்துல வெளியிட்டிருக்க இந்த தகவலை இபிஎஸ் ஆதரவாளர்கள் பகிர்ந்துட்டு வராங்க. தேர்தல் ஆணையத்துல ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு மனுக்கள்ல எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வரவு செலவு அறிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஓபிஎஸ் தரப்பு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்திய நிலையில இந்த செய்தி எடப்பாடி பழனிசாமி தரப்பை உற்சாகமாக்கியிருக்கு. அதே சமயம் இது ஓபிஎஸ் தரப்புக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவு பொதுக்குழு தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கிலும் எதிரொலித்ததால எடப்பாடி பழனிசாமியின் கை ஓங்கும் என்ற சூழல் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்துன்னு தான் பாக்கணும்.